ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் சண்டர்டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 51வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது 85 கிலோ 550 கிராம் நான் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நான் என்ட்ரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றையை விட இன்றைக்கி ஒரு 850 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது நான் போட்டிருக்க ட்ரெஸ் கொஞ்சம் வெயிட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா சேம் வெயிட்டாக கூட இருந்திருக்கலாம். இந்த கிராமில் ஏறுறது இறங்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சகஜமான விஷயந்தான். நிறைய சிஸ்டர் வந்து கமெண்டில் சொல்லியிருப்பீங்க, நான் ஒரு 2-3 நாளாக சேம் வெயிட்டில் தான் இருக்கேன், ஆனால் நான் ஏற்கனவே இருந்த வெயிட்டை கூட ஒரு 200 கிராம் ஏறியிருக்கேன், 300 கிராம் ஏறியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருப்பீங்க. இந்த கிராம் கணக்கு ஏறுறது இறக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சகஜமான விஷயம். ஏன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படவே படாதீங்க. எப்பவும் போல் நீங்கள் உங்கள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கரெக்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்கள் வெயிட் லாஸ் அப்படின்றது எடையில் மட்டும் கிடையாது, உங்கள் மசில்ஸ்லேயும் குறையதாக இருந்தாலும் உங்களுக்கு வெயிட்டில் அவ்வளோவா காட்டாது. அதனால் அதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை பர்டிகுலராக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெயிட்டில் குறையலனா கூட பாடி ஷேப்பில் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதை நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி இதை பர்டிகுலராக நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். வெயிட் லாஸ் ஆகும்பொழுது ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஏறுறது இறங்குறது அப்படின்றது சகஜமான விஷயம். மற்றபடி உங்களுக்கு பாடியில் வந்து வெயிட் குறையல அப்படின்னா கூட, அதாவது வெயிட் மிஷினில் உங்களுக்கு வெயிட் குறையாத மாதிரி காமிச்சாலும் உங்களுக்கு பாடியில் ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் டயட்டுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத காட்டுங்க, அதே மாதிரி அதை எப்படி செய்கிறீங்க அப்படின்றதையும் காட்டுங்க, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வீடியோவும் போடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயந்தான், ஆனால் என்னால் அது ஒரு சில காரணங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து கடைக்கு வந்துடுறேனுங்களா, கரெக்டாக ஒரு 12:30 நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அறக்க பறக்க சமைக்கணும், திரும்பி பசங்களுக்கு அந்த லஞ்ச் கொடுக்கணும், திரும்பி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நான் ஷாப்புக்கு வந்து திருப்பி தைக்க ஆரம்பிக்கணும், திரும்பி நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நைட் கொஞ்சம் லேட் ஆகிடும், ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடும், ரொம்ப டயர்டாக இருக்கும், போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுவேன். இதுக்கு நடுவில் தான் நான் இப்போ எடுத்து போடக்கூடிய வீடியோ நான் போட்டுருக்கேன். இந்த சண்டே மாதிரி வர டைமில் தான் ஓகே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுக்க முடியும். மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரெகுலராக அந்த வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் இனி வந்து நான் டெய்லி என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் இது மாதிரி மெசேஜாகவே உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணேன். வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா 2 டம்ளர் தண்ணி குடித்தேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஒரே டைமில் 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்களே அப்படின்ட்டு. இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால எழுந்த உடனே நமக்கு தாகம் நிறைய எடுக்கும், அதனால் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னே பாத்ரூம் போயிட்டு வந்து வெயிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி குடித்தாலும் அதுவும் நம்ம வெயிட்டோட கணக்கில் தான் சேரும், வெறும் வயிற்றில் நம்ம எடை போட்டு பார்க்குறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். அதனால் காலையில் எழுந்தவுடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துருங்க. வெயிட் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா 2 டம்ளர் நான் தண்ணி குடித்தேன். நான் தண்ணி எப்படி குடிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சிப் பண்ணி தான் குடிப்பேன், அப்போ தான் வந்து நமக்கு அது வயிறு நல்லா ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ருட்டீனான வேலைகள்லாம் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் டயட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகும்போது பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 நம்பர்ஸ் இருக்க மாதிரி திராட்சை பழம் எடுத்து அதை நல்லா மின்னு சாப்பிடுவேன். திராட்சை தான் எனக்கு வந்து ஃபேவரட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. நம்ம டயட் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம உணவுப் பொருட்கள்லாம் கம்மி பண்ணிக்கிறோம். நம்ம சாப்பாடை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி அந்த கழிவுகள் வந்து வெளியேறாது, ஒரு 2-3 நாள் கழித்து தான் அது வெளியேறும். அது மாதிரி வெளியேறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலம் வந்து ரொம்ப கட்டி போயிடும், ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு சிலர். அது மாதிரி சமயங்களில் நம்ம திராட்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2-3 நாள் கழித்து நம்ம வந்து கழிவுகள் வெளியேறும்பொழுது நமக்கு ஈஸியாகவே வெளியேறிடும். அதனால் காலையில் வந்து நான் திராட்சை தான் எப்போவுமே எடுத்துப்பேன் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து அந்த திராட்சையும் எடுத்துக்கிறதுல நான் வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அவரைக்காய் சாம்பார் வச்சேன், அதே மாதிரி அவரைக்காய் பொரியல் முட்டை தொக்கு பண்ணேன். இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணதுக்கான காரணம், அவரைக்காய் பொரியல் அப்படின்னா வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ண காரணம் என்னென்னா அரணி வந்து அரணியும் டயட் இருக்கா,
அவளுக்கு வந்து சிறுதானியத்தில் தோசை சுடும்போது அதை தொட்டுன்னு சாப்பிடணுன்றதுக்காக அவரைக்காய் தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்தேன். அந்த அவரைக்காய் தொக்கில் நல்லா ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு கரண்டி ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி முட்டை பாயில் பண்ணி அதையும் நல்லா தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு முட்டையை நாளாக்கி அந்த தொக்கோடு கலந்துட்டேன். நான் இந்த மஞ்சக்கருவெல்லாம் தனியாக எடுத்து போட மாட்டேன், ஏன்னா உண்மையாலுமே ஸ்ட்ரென்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கருவில் தான் இருக்குது. நம்ம என்ன டயட் இருக்கவங்களாம் எல்லாருமே சொல்லுவாங்க மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளையை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் மஞ்சக்கரு வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன், அது ஒரு முட்டை இருக்க மாதிரி தொக்கோடு எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி மதியம் நான் எடுத்துக்கிட்டேன் லஞ்சு. ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து நான் தண்ணி தான் குடிச்சிட்டேன். இப்போ நான் நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணி ரெண்டு டம்ளர் குடிப்பேன், அதுவே எனக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடும். சப்போஸ் இதுக்கு நடுவில் உங்களுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதாவது பழம் சாப்பிட்லாம், தர்பூசணி தாராளமாக எடுத்துக்கலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தர்பூசணிக்கு 0 கேலரி அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தர்பூசணி தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியான கேலரி. அதாவது ஒரு 100 கிராம் தர்பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 கேலரி இருக்குது. அதாவது தர்பூசணியில் 100 கிராம் 7 கிராம் சர்க்கரை இருக்குது, மீதி வந்து நீர் சத்துமாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ தர்பூசணிக்கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ நீங்கள் தர்பூசணிக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 150-160 கேலரி கிட்ட தான் உங்களுக்கு வந்து இதுவாகும். இதுவே நீங்கள் நார்மல் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கேயோ போய்டும், ஒரு 300-350 கிட்டே போய்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரி தான் எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. நான் பெரும்பாலும் இந்த கேலரி கணக்கு பார்க்க மாட்டேன், இருந்தாலும் எந்த ஃபுட்டில் வந்து கேலரி கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தர்பூசணி பழம் எடுக்கும்போதே அதை எடை போட்டு அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்லாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், திடீர்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் எந்தெந்த பொருளில் கேலரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் 0 கேலரின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா கேலரி ரொம்ப கம்மி, அதனால் நான் வந்து 0 கேலரி அப்படின்னு சொல்லிட்டேன். எந்தெந்த பழங்களில் இனிப்பு அதிகமாக இருக்கோ எல்லாத்துலேயுமே கேலரி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் அவரைக்காய் பொரியலும் முட்டை தொக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து நான் சப்பாத்தியோ சிறுதானியத்தில் உப்புமாவோ சாப்பாடுமே நான் எடுத்துக்கல, வெறும் இந்த பதார்த்தம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. இப்போ ஒரு சில சமயங்களில் வந்து நான் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பசிச்சுது, ஏன்னா காலையிலேருந்து நான் 2 டம்ளர் தண்ணி தான் குடிச்சிருக்கேன் அப்படிங்கும்பொழுது நான் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது எனக்கு ரொம்ப பசிச்சுது அப்படின்னா அப்போ தான் சமைக்க ஆரம்பிப்பேன். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்லா வாட்டர்மெலனை கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுடுவேன். அதுவே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக அண்ண மாதிரி இருக்கும், நான் அடுத்து எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டேன். என்ன நான் தர்பூசணி ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ வாட கூட பரவாயில்ல, அந்த ஒரு நாளைக்கு ஒரு 200-300 கேலரி இருந்தால் கூட நான் எவ்வளோ கேலரி சாப்பிட்ணும் அதான் இது ரொம்ப கம்மியான கேலரியில் ஒரு பழமாக நான் சாப்பிடும்பொழுது, பழமாக அப்படின்றது ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கக்கூடிய அது தர்பூசணியாக நம்ம எடுத்துக்கும்போது கேலரின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அது எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் மதியம் மட்டும் அந்த தர்பூசணியை மட்டும் நான் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பசிக்கலை, அதனால் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரைக்காய் பொரியலும் முட்டை தொக்கும் தான் இன்றைக்கி மதியானம் என்னோடய லஞ்சாகவே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய டயட் மெனு இது தான். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி தயவு செஞ்சு இப்போ இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங் வந்து மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து நீங்கள் செம்பருத்தி பூட்டி எடுத்துக்கலாம், சங்கு பூட்டி எடுத்துக்கலாம், லெமன் கிராஸ் எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம், கற்பூரவள்ளி எடுத்துக்கலாம், வெத்தலை எடுத்துக்கலாம், இஞ்சி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சுடுத்தண்ணியில் தேன் கலந்து எடுத்துக்கலாம், கூட லெமன் கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு டீ வந்து மார்னிங் எடுத்துக்கோங்க. ஒரு 11 மணி வேளையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பனானா எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், உங்களுக்கு அந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து தேவையான பொருட்கள் வச்சு நீங்கள் உப்புமா செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஏன்னா சிறுதானியத்துலேயே நமக்கு வந்து சப்பாத்தி மாவு கிடைக்குது, இல்லை நீங்களே மாவு அரைச்சி செய்கிறதாக இருந்தாலும் சரி, அது மாதிரி சப்பாத்தி சுட்டு சைட் டிஷ் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு குருமா வடைக்கறி அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுப்போம், அது மாதிரி இல்லாமல் பொரியல் ஐட்டங்களாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா. மதியம் ரைஸை மட்டும் கட் பண்ணிவிடுங்க, ரைஸை கொஞ்சம் நாளைக்கு கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒயிட் சுகரை கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, வேர்க்கடலை, மூக்கடலை அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து படுக்கும்பொழுது எப்போவுமே
அதை 100 நாளாக இருந்தாலும் சரி, 60 நாளாக இருந்தாலும் சரி, இல்லை 1 மந்த் நீங்கள் டயட் இருந்தாலும் சரி, நைட்டு மட்டும் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நைட்டு மட்டும் நல்லா சூடான தண்ணியில் நீங்கள் தேனோ லெமனோ கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரகம் ஓமம் சோம்பு பட்டை கலந்து சுடுத்தண்ணியும் நீங்கள் நீராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து கொஞ்ச நாள் ஒரு 10-15 நாள் எடுத்துட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவு பழக்கத்தை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா, மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் டயட் ஆரம்பிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போது பானகம் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான் வெள்ளை பானகம் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு பெரிய ஜக்கிலெலாம் குடிக்கணும்லாம் நான் சொல்ல வரல, ஒரு சின்ன டம்ளர் அதை சிப் பண்ணி குடிக்கும்பொழுது உங்கள் பசி வந்து சீக்கிரமாகவே அடங்கிடும். அதுவும் உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணி இன்றைக்கி இந்த மதியம் ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு என்னோடய டயட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஷாப்பில் தான் இருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. இப்போ என்னை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியோ என் முகம் சோர்ந்து இருக்க மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகுதா சொல்லுங்கள். என்ன வேர்க்கும் நான் ஏன்னா ஃபேன் போட்டு நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இரசலாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன். அதுக்கான காரணம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து அந்த டயட்டில் அந்த வெள்ளைப்பானகம் சேர்த்துருந்தேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தால் வெள்ளைப்பானகம் சேர்த்து கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு 1 மந்த் அப்படி கூட நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் இருக்கக்கூடிய டயட்டில் டெய்லி நான் வந்து என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் மாதிரியே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அறக்க பறக்க சமைக்கிறேனுங்களா, என் சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நல்லா திட்ட ஆரம்பிச்சிருங்க. கண்ட மினிக்கு இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து என்னோடய சமையல் அறையை நான் சுத்தம் பண்ணுவேன். அதனால் அதுவும் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன், திடீர்னு கொஞ்சம் அவசரம்னா அப்படி எழுந்து போய் உட்காந்து சாப்பிட்றது, அந்த கரெக்டான ப்ராப்பரான இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுன்றது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் என்னால் அதை வீடியோவை எடுத்து போட முடியல. இன்றைக்கி இது மாதிரி சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.